பூமாதேவியே, உன் மேலுள்ள கடல் எனது ஒரு அதட்டலுக்கு கட்டுப்படும் தன்மையுடையது. சீதையை மீட்க நான் இலங்கை சென்றபோது அந்தக் கடல் வழிமறித்தது. நான் வில்லையும் அம்பையும் எடுத்தவுடனேயே பணிந்து வழிவிட்டது. அந்தச் சிறுமைக்குரிய கடலுக்குள் என் மனைவியை ஒளித்து வைத்திருக்கிறாயா? உன்னை ஒரே மிதியில் பாதாள லோகத்துக்குள் அழுத்தி விடுவேன் என்று காலை தூக்கினார். தப்பிவிட்டாய், உன்னுள்ளே என் சீதாவை ஒளித்து வைத்திருக்கிறாய். நான் உன்னை அழுத்தினால் அந்த அழுத்தலில் அவளுக்கும் வலி எடுக்கும். அதனால் உன்னை மிதிக்க முடியாதவனாக இருக்கிறேன் எனச் சொல்லி காலை கீழிறக்கி, பூமாதேவியே, உன்னை 100 துண்டுகளாக பிளக்கப் போகிறேன், என் மனைவியை மீட்கப் போகிறேன் என்று வில்லை எடுத்த வேளையில், நான் முகக்கடவுளான பிரம்மா தன் தாமரை மலர் இருக்கையில் அங்கே எழுந்தருளினார். ஸ்ரீராமபிரானை வணங்கினார். ஐயனே, வணக்கம். ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய பஞ்சபூதங்களாலான இந்த உலகம் என்கிற பானகத்தை விரும்பி அருந்திவிட்டு ஆளிலை தளிரில் துயில் கொண்டவனே, மூவுலகையும் உன் திருவடியிலிருந்து படைத்தவனே, உயர்ந்தவனே, ஒப்பற்றவனே, ஐயனே, சாந்தம் கொள். உன்னிடம் சில விவரங்களைச் சொல்லவே நான் இங்கு வந்தேன். மானிட பிறவிகளில் நீ உயர்ந்தவன். உன் உருவம் இங்கு மட்டுமல்ல, வானத்தை பிளந்து கொண்டு அவ்வுலகத்திலும் ஆக்கிரமித்துள்ளது. இந்த உலகம் உன் வயிற்றுக்குள் அடங்கியுள்ளது. நீர் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம் என்பதை மறந்துவிட்டாயா? நிலையில்லாத உடலுடன் கூடிய பல உயிர்கள் உன் வயிற்றில் பிறந்து அங்கேயே இறக்கின்றன. உயிர்கள் படைக்கும் தொழில் உன் சக்தியைக் கொண்டு என்னால் நிகழ்த்தப்படுகிறது. எனவே படைப்பின் காரணகர்த்தா நீதானே, ஒழிய நான் இல்லை என்றவர் மேலும் தொடர்ந்தார். ஸ்ரீராமா, நினைவுக்கு வருகிறதா? புலத்தியன் என்ற முனிவனின் மகனான விச்சிரவசு என்பவன் 10 தலைகளையுடைய ராவணன் என்ற பிள்ளையை பெற்றான். அவன் தேவர்களை துன்புறுத்தினான். தேவர்கள் நாராயணனாகிய உன்னை வேண்ட அவனை அழிப்பதற்காக நீ பூலோகத்தில் மானிடனாய் பிறந்தாய். அவனை அழித்தும் விட்டாய். பூலோகத்திற்கு நீ வந்த பணி முடிந்துவிட்டது. நாராயணா, நீ காலை உயர்த்தி மிதிக்க முயன்றாயே பூமி மாதா! இவள் யார் என்பது உனக்கு நினைவில்லையா? இவளும் உன்னால் படைக்கப்பட்டவள்தான். உன்னால் உருவாக்கப்பட்டவளை நீயே அழிக்க முயல்கிறாயே. நீ காக்கும் கடவுள் என்பதை நினைவில் கொள். உன்னால் உருவாக்கப்பட்ட இந்த பூமிக்குள், உனக்கு கட்டுப்பட்ட இந்த பூமிக்குள்தான் உன் காதலி சீதா தோன்றினாள், வந்த இடத்திற்கே சென்று விட்டாள். மானிடராக பூமியில் பிறப்பவர்கள் மண்ணிற்குள் செல்ல வேண்டும் என்பதும் நீ வகுத்த நியதிதானே? அதுவே அவளுக்கும் நிகழ்ந்தது. மண்ணில் ஒருமுறை மறைந்தவர்களை மீண்டும் மீட்க முடியாது என்பது உன்னால் இடப்பட்ட சட்டம். இனி அவளை நீ வைகுண்டத்தில் மட்டுமே பார்க்க முடியும்.